फ्रेंड्स वेलकम टू साय व्लॉग तमिल நம்ம சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகனை ஒரு அடி அடிச்சிடுங்க நம்ம இப்ப நம்ம டாக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வந்து நான் பெரிய டாக் வந்து அங்க கட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு யாருன்னு தெரியாது இது என்னோட டாக்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ இவன் பேர் வந்து சாப்பிட்டிருக்கும் பேர் வந்து டைசர் இவன் பேர் வந்து டோனி வந்து இவனை கூட்டி இந்த டைசரை அவுத்து விட்டுருக்கேன் அவனை கட்டி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம டைசரை வந்துட்டு மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போக போகிறோம் நம்ம மொட்டை மாடிக்கு போகிற ஏறினாலே அவன் வந்துடுவான் நான் பாருங்க பா 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 சீக்கிரம் சீக்கிரம் மொட்டை மாடிக்கு போகலாம் வா பாருங்க அங்கே பாருங்க அங்கே நிற்கிறான் சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கான் பாருங்க இங்கே வா இங்கே வா டேய் இப்போ அவன் சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் இப்போ வந்துட்டு நான் டாக்ஸை பற்றி தான் எடுக்கலான்னு இருக்கேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேணுங்க சும்மா மொட்டை மாடிக்கு வந்தேன் அங்கே வச்சு பிளாக் பண்ணிடலான்னு இங்கே வந்தேன் பார்த்தீங்களா ஃபுல்லாமே பாருங்க மொட்டை மாடி கொஞ்சம் பெருசு தான் உங்களுக்கு ஹோம் டூர் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஹோம் டூர் உடனே வந்துடும் மா இங்க பாருமா ஹாய் சொல்லிருங்க ஹாய் சொல்றேங்க இல்லைங்க சின்ன நாயை கூப்பிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் பண்ண ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நான் வ்ளாக் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு சின்ன நாயை கட்டி வச்சுட்டு பெருசாக ஊற்றுட்டுறேன் வா 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 சீக்கிரம் அவன் மொட்டை மாடி கூப்பிட்டோடனே வருவான் இங்கே பாருங்க வந்துட்டான் சரி வந்துருக்கான் எனக்கு சரியாக தெரியல தெரில இங்கே வரும் நான் கேட்டிருக்கான் வா 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 சீக்கிரம் சீக்கிரம் வரா சீக்கிரம் சீக்கிரம் வா உடனே வா பாருங்க கொஞ்சம் பாஸ் அதிகவா அவனுக்கு மொட்டை மாடி கூப்பிட்டாலே வரமாட்டேங்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கிடலான்னு அப்படியே முடிவு பண்ணிட்டேன் வந்துட்டு இவன் இங்கே தான் இருக்கான் இல்லை வெயிட் இந்தா இந்தா இங்கே பாருங்க உகர் உகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் பெரியவன் அவன் வந்துட்டு சின்னவன் நீங்கள் சின்னவனை பார்த்துருப்பீங்க இவன் வந்துட்டு இவன் தான் பெரியவன் கொஞ்சம் முன்னாடி ஃபேஸை காமிச்சிட்றான் வைக்கப்படுறான் அதான் ஓகே இப்போ வந்துட்டு பெரியவனை வந்துட்டு கொஞ்சம் வெளியே அப்படியே கூப்பிட்டு போகலாம் அந்த விலாக்கு பார்க்கலாம் மா ஒரு நிமிஷம் கைஸ் ஓகே வாக்கிங்க்கு அவன் கூப்பிட்டு போகிறக்கு ஓகேன்ட்டாங்க அதனால் நான் ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணேன் ஓகே இப்போ வந்துட்டு அவனை கூப்பிட்டு போகலாம் சங்கிலி பிடிச்சிட்டேன் வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் இங்கே பாருங்க என் கூட தான் வந்துருக்கான் இங்கே வா அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான் வந்துட்டு பெரியம்மா வீடு எங்கள் வீடு வந்துட்டு அன் சைடு இருக்கு இழுத்துட்ருக்கான் இங்கே பாருங்க சமையல் இழுக்கிறான் ஒத்த கையில் பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம் உங்களுக்காக தான் ஒத்த கையில் பிடிச்சிருக்கேன் ரெஸ்ட்டும் போகிறான் அதில் காமிக்கக்கூடாது டேய் டேய் இழுக்கிறாங்க ஒரு நிமிஷம் வீடியோ கட் பண்ணிட்டு இல்லைங்க ஒரு நிமிஷம் ஓகே இப்போ நான் வந்துட்டு நான் கேமராவை திருப்பிட்டேன் அவனை நான் கூப்பிட்டு போகிறத அப்படியே காமிக்கலான்னு இங்கே பாருங்க என் கூட தான் வந்துருக்கான் இல்லைங்க சுத்தமா பாருங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே அதை பார்த்துட்டு இருக்கான் என்ன பெரியமா டே இழுக்கிறாங்க தாங்க முடியல கஷ்டம் போகிறான் இழுக்கிறதுலாம் நல்லா இழுப்போம் அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருப்ப ஒரு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தானுங்க என்ன பார்த்தீங்கன்னா டே ஒரு நிமிஷம் காமிக்கிறேன்
வா வா இங்க வா. பார்த்தீங்கன்னா இந்த கல் இருக்கு இல்லைங்க, இந்த கல் மட்டும் எடுத்து இந்த சங்கிலி பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலியில் வச்சு கட்டி விட சொன்னாங்க. கட்டி விட்டு அதை எடுத்து கீழே வச்சு ஒன்றா இழுக்குதான்னு பார்க்க சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா செம இழு இழுத்துட்டு வந்துருச்சு என் கட்டையெல்லாம். எங்கே விட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன், அந்த இடத்துல விட்டேங்க. அந்த இடத்துல விட்டது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா விளாக் எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட்டு போயிட்டேன், கூட்டு போய் நடுவில் நின்றுட்டுருக்க ஒரு செகண்ட் இல்லாமல் சட சடன் மழை வந்துருச்சு. இதனால் பாருங்க, இங்கே பாருங்க செமையாக மழை வந்துருக்குங்க. தெரிதான் தெரில உங்களுக்கு கிளியரா? இங்கே பாருங்க செம மழைங்க, கேட்டு தான் திறந்துருக்கு இவனை கட்டி வச்சிருக்கேன். செமையாக மழை அடிக்கிறீங்க. ஆ பாருங்க, இங்கே பாருங்க, ஆ பாருங்க செமையாக மழை அடிக்கிறீங்க. ஒரு செகண்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட்டு கூட்டு போயிட்டுருக்கேன், கரெக்டாக மழை வந்துருச்சு சட சடன். தூரம் விட்டால் கூடி ஓடி வந்துடலாம், சட சடன் வந்துருச்சு. பரவாயில்ல, ஆனால் விளாக் பண்ணுறேன். அவனை வந்து கூட்டு வந்து இன்னும் கட்டி வச்சேன், இன்னும் பார்த்துட்ருக்கான் இல்லைங்க. வந்து பெரியவனும் ரொம்ப நேரம் பார்த்தாச்சு, சின்னவனை காமிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு செப்பல் இங்கே விட்டுறேன், வந்து சின்னவனை பார்க்கலாம். யோ இவன்தான் சின்னவன் பார்த்தீங்களா, நம்ம போனது கூட தெரியாமல் நின்று பேசிட்டு இருந்தான். இவருங்க யோ இந்தா இவருங்க யோ இந்தா இவர் கேமரா பாரு பார்த்தீங்களா, இவன் தான் ரொம்ப கெட்டவன், சொல்லா வேற லெவலில் பண்ணுவான். ஆனா இப்போ பாருங்க ரெயினே காமிக்காம பாருங்க, சம மழை ஆத்தாலே தெரியும் சம மழை. கீழே தான் பாருங்க தட்டி தூக்குது மழை. இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு நான் சேர்ல உட்காந்து விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இவனை கூப்பிட்டு போயிருக்கலாம் வாக்கிங்க்கு. வந்துட்டு அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு அவனுக்கு கூப்பிட்டு போகும்போது, அதனால் வேணாம் ஓடி வந்து கட்டி வச்சிட்டேன். அந்த இடத்துல பாஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓடி வந்து கட்டி வச்சுட்டு இப்போ வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க வேர்வை பாருங்க, ம் கிடச்சிட்டேன். அப்புறம் இதோட ஃபுட்ஸை பற்றி சொல்லிடுறேன். காலையில் 9-10 சாப்பாடு தயிர் சாப்பாடு போட்டுருவோம். சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க சும்மாவே. கம்முடு போமா. அப்புறம் வந்துட்டு 9-10 தயிர் சாப்பாடு போட்டுருவோம். அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு 3 அப்படின்னு மத்தியான சாப்பாடு போடுவோம், அப்படின்னு 3 போட்டிருக்கோம். அந்த 9-10 அந்த 3:00 நடுவில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பசிச்சதுன்னா இவன் கத்துவான். கத்துனோடனே உங்கள் வீட்டில் பெடிகிரி இருக்கும், நல்ல பெருசு பாட்டிலு பெடிகிரியை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இதுக்கு சின்ன நாய் கொண்டு 5 அந்த நாய் கொண்டு 5 போடுவேன். அங்கே அப்படி தான் வளரிகிட்டே இருப்பாங்க, பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா பாருங்க செம மழை, இப்போ மழை கொஞ்சம் விட்டுருக்கு. செம தடதட மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஓகே இங்கே பாருங்க, இன்னும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட இன்னொன்று சொன்னோம், இந்த என்னோட சின்ன நாய்க்கு வந்துட்டு புண் நிறைய இருக்கு, அதுக்கு ஏதாவது மெடிசன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு மழை வேற வந்துருச்சா, இவனை வேற கூப்பிட்டு போக முடியல. ஓகே யாஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, சி யூ. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி லைக் பண்ண கொடுத்துருங்க. டாடா பை பை, சி யூ.